இன்னைக்கு இந்த வீடியோல இந்தியாவில லிஸ்ட் ஆகிற அடுத்த ஐபிஓவான பிளாட்டினம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஐபிஓ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த கம்பெனி 2016 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஸ்டெபிளைசர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுல ஸ்பெஷலைஸ்டா இருக்காங்க. பிவிசி ஸ்டெபிளைசர்ஸ், சிபிவிசி அடிக்டிவ்ஸ், அதுக்கப்புறம் லூப்ரிகன்ஸ், இதெல்லாம் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுற பிஸ்னஸில் இருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ரொம்பவே வைட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டெபிளைசர் அண்ட் அடிக்டிவ்ஸோட அப்ளிகேஷன் பார்த்தோம்னா பிவிசி பைப்ஸ், ப்ரொஃபைல்ஸ், ஃபிட்டிங்ஸ், ஃப்ளோர் டைல்ஸ், ஓபிவி பைப்ஸ், மைக்கா ஷீட்ஸ், ரூட்டிங் ஷீட்ஸ். ஃப்ளெக்சிபிளில் பார்த்தோம்னா ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ், ஹவுஸ் டியூப்ஸ், ஷூஸ், ஃபில்ம் அண்ட் ஷீட்ஸ், மெடிக்கல் டியூப்ஸ், டிஸ்போசபிள் ஆக்சிஜன், பிவிசி ஃப்ளோரிங்ஸ், பிளட் பேக்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனில் இவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 6 இயர்ஸில் 42.11% சிஏஜிஆர் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு 2018 to 2023 வரைக்கும். ஓவரால் இவங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியில் ஸ்டெபிளைசர் செக்மெண்ட்டில் 3rd position வந்திருக்காங்க. 13% மார்க்கெட் ஷேர் உள்ள கம்பெனியா இருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 2023 படி. இந்த கம்பெனி இந்தியா முழுவதும் 12 டிஸ்ட்ரிபியூட்டர் சென்டர் இருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பிவி ஸ்டெபிளைசர்ல 2023 படி 50% ரெவென்யூ உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு. சிபிவிசி அடிக்டிவ்ல பார்த்தோம்னா 7.58% ரெவென்யூ வந்திருக்கு. லூப்ரிகன்ஸ்ல 26.75 இருக்கு. ட்ரேடிங் சேல்ஸில் பார்த்தோம்னா 13.6% இருக்கு. ஸோ மெஜாரிட்டி ரெவென்யூ பிவிசி ஸ்டெபிளைசர் கிட்ட இருந்து தான் இவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காகவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இவங்களோட அசட், ரெவென்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எல்லாமே இயர் ஆன் இயர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. செப்டம்பர் 30, 2023 படி 22 crore ப்ராஃபிட்ல இருக்காங்க. டோட்டல் பாரோவிங்ஸ் இயர் ஆன் இயர் நல்லாவே ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட இபிஎஸ் 9.42, பிஇ ரேஷியோ பார்த்தோம்னா 18.15 இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோ 23.38 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 61.26% கொடுத்துருக்காங்க. ROCE 56.85% இருக்கு. இந்த கம்பெனி இதுவரைக்கும் எந்த ஒரு டிவிடெண்டுமே அனௌன்ஸ் பண்ணது இல்லை. அடுத்து பியர்ஸ் கம்பேரிஷன் பார்க்கலாம். இந்த கம்பெனிக்கு பியர்ஸாக 2 கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் பெட்ரோகெமிக்கல் லிமிடெட், அதுக்கப்புறம் அப்கோடெக்ஸ் இண்டஸ்ட்ரியல் லிமிடெட். இதில் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் அதிகமாக இருக்கிறது இப்போ ஐபிஓ வந்திருக்கிற பிளாட்டினம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ரெவென்யூ வைஸ் பார்க்கும்போது இவங்க கம்மியான ரெவென்யூவில் தான் இருக்காங்க. இவங்களோட பியர்ஸ் கம்பேரிஷன் பண்ணும்போது பிளாட்டினம் இண்டஸ்ட்ரியல் சின்ன கம்பெனியாக இருக்காங்க. பை 2030 இந்த இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பெக்டட் சிஏஜிஆர் 7.04% க்ரோத் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன ரீசன்க்காக இந்த ஐபிஓ வராங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ 235.32 crore. இந்த ஐபிஓவிலிருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி மகாராஷ்டிரா ரீஜியனில் பிவிசி ஸ்டெபிளைசருக்கு செப்பரேட் மேனுஃபேக்சரிங் செட்டப் பண்ண போகிறதாகவும் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்த ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிற டேட் February 27, க்ளோஸ் ஆகிற டேட் February 29. ஃபேஸ் வேல்யூ 10 rupees பெர் ஷேர். ப்ரைஸ் பார்த்தோம்னா 162 to 171. லாட் சைஸ் 87 ஷேர்ஸாக இருக்குது. டோட்டல் இஷ்யூ சைஸ் 235.32 crore. ஃப்ரெஷ் இஷ்யூ 235.32 crore இருக்கு. லிஸ்டிங் அட் NSE அண்ட் BSE. நெக்ஸ்ட் இவங்களோட ஐபிஓ டைம்லைன், அலாட்மெண்ட் ஆகிற டேட் March 1, ரீஃபண்ட் March 4 இருக்கு. இந்த ஷேர் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற டேட் March 4, லிஸ்ட் ஆகிற டேட் March 5 கொடுத்துருக்காங்க. இந்த ஐபிஓவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமமாக 14,877 தேவைப்படுது ஃபார் ரீட்டெயில் ட்ரேடர்ஸ். நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது ஐபிஓ ப்ரைஸ் 171. February 24 அன்னைக்கு எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் ப்ரைஸ் 52.63% இருக்குது.
261 லேக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் அதிகமாக போகவும் வாய்ப்பு இருக்கு. லிஸ்டிங்கை எனக்காக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஐபிஓவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அதுக்கு கால் பண்ணால் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.